ஹாய், வெல்கம் டு த இம்பர்ஃபெக்ட் இந்தியன் மாம். இன்றைக்கி டே இந்த லைஃப் அந்த மாதிரி ஒரு விலாக் பார்க்க போகிறோம். என்ன டேனா, இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே. ஸோ செப்டம்பர் 16th அவரோட பர்த்டே. இது ஒரு 1 or 2 days டிலே ஆகி வரும் இந்த வீடியோ. ஸோ அவரோட பர்த்டேக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன், நான் எதுவுமே பண்ணல. ஆக்சுவலாக சிம்பிளாக 2 gift வாங்கி கொடுத்தேன், அவ்வளோதான். ஸோ அந்த கிஃப்ட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஹை டிசைன்லேருந்து மாஸ்க் அண்ட் பீட்டர் இங்கிலாண்ட் ஷர்ட், அண்ட் இது வந்து அவரோட விஷ் லிஸ்டில் இருந்த ஒரு செஸ் போர்ட். பிராஸ் காயின்ஸ்லாம் வச்சு ஒரு செஸ் போர்ட் வாங்கி கொடுத்துருந்தேன். அவரோட விஷ்லிஸ்ட்ல இருந்ததுனால அதை வாங்கி கொடுத்துருந்தேன். ஸோ அதை வந்து அப்படியே கொடுக்காம சும்மா ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு கேண்டில்ஸ் வச்சு கொடுத்தேன். ஸோ த கிங் இஸ் கம்மிங். 12 மணிக்கு எழுப்பி கூட்டிட்டு வரேன். டென்ஷன் ஆகாமல் இறங்கி வந்ததே பெரிய விஷயம். அண்ட் ஒன்றும் ட்ரெஸ் பண்ணிக்கல, சும்மா சர்ப்ரைஸ்ன்றதுனால அப்படியே வராது இறங்கி. அண்ட் ஃபேஸ் ரியாக்ஷன் எதுவுமே என்னால் கேட்ச் பண்ண முடியல. ஸோ லைட் இல்லை, ஆக்சுவலாக லைட்டும் போட முடியாது. என்னோட 2 குட்டிங்களும் அன்னைக்கு வேற ரொம்ப தூங்கிடுச்சுங்க, டைமுக்கு தூங்கிடுச்சு, அதுதான் வந்து செய்யும். ஸோ வந்து சார் வந்து என்ன இருக்குது அப்படின்னு எட்டி பார்க்குறாரு. அந்த 2 gift பார்த்ததுமே தெரிஞ்சிடும். ஸோ ஏன் ஐ டிசைன் மாஸ்க்குனா, அவருக்கு வேணும்னு கேட்டிருந்தார் என்கிட்ட, அதனால் அந்த மாஸ்க். ஷர்ட் வந்து ஒரு டிஃபால்ட் எப்பயுமே வாங்கி தருது. அண்ட் அந்த செஸ் போர்டு தான் வந்து அவர் ரொம்ப நாள் அவரோட விஷ் லிஸ்ட்ல இருந்தது. ஸோ அவர் டோன் மைண்ட் ஷர்ட்ல. ஸோ இதுதான் அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட். இது ரெண்டும் கூட லாஸ்ட் செஸ். ஆர் யூ ஹாப்பி? யூ லைக் இட்? என்ன சொல்ற, பிடிச்சிருக்கான்னு கேட்குறேன். ஹாப்பி. ஸோ அந்த கிளிப்பிங்க்கு அப்புறமே என்னோட குட்டீஸ் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் வீடியோ அப்படியே கட் பண்ணிவிட்டு மேலே ரூமுக்கு போயிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் பர்த்டே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து பொங்கல் அண்ட் பூரி. ஸோ யூஷுவல் ரெசிபி தான் சொன்னாலும் ரெசிபிலாம் அப்போ எடுக்க டைமும் இல்லைன்னா இன்னைக்கு அங்கே மாலையும் அன்னைக்கு எங்களுக்கு திதி கண்ட். ஸோ அதனால் ரெசிபி எதுவுமே போடலை. ஸோ பூரி வந்து யூஷுவல் ரெசிபி தான், கொஞ்சம் பொற பொறன்னு வர்றதுக்காக நம்ம வந்து ஒரு கை ரவா போட்டுக்கிட்டால் நல்லா புஸ்னு பொற பொறன்னு வரும். ஸோ அதை தான் நான் வந்து அவங்க சொல்லிட்டேன் அண்ட் செஞ்சிட்ருக்கேன். பூரி நல்லா புஸ்ன்னு வந்துருந்துச்சு அன்னைக்கு. ஸோ ஐ எம் ஹாப்பி நல்லபடியாக வந்திருந்ததுனால. ஸோ அதனால் வேணால் அந்த ரெசிபியை ஷேர் பண்ணலான். கிச்சனே ரணகலமாக இருக்குது. ஸோ அப்படியே முடிச்சுட்டு மாலையை போயிட்டு வந்துட்டு அப்புறமா நாங்கள் வந்து கேக் கட்டிங் பண்ணுவோம். சின்னதாக அவருக்கு அவரோட பிரதர் ஒரு கேக் கட்டிங் பண்ணியிருந்தார். அதான் அவரோட பிரதர் அண்ட் என்னோடய கோசிஸ்டர் மாமியார் எங்களோட குட்டீஸ் அண்ட் அதுதான் என்னோட பொண்ணு, பெரிய பொண்ணு. அங்கே உட்காந்துருக்கதான் அவங்களோட பெரிய பொண்ணு. என்னோட மதரின்ல அது என்னோட சின்ன பொண்ணு. அண்ட் நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் போயிட்டு வரோன்னு சொல்கிறோம். ஸோ ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிற வழியில் ஒரு சின்ன வீடியோ மாதிரி எடுத்து போடலான்ட்டு. ஸோ இதுதான் அந்த பிஸி பாண்டிச்சேரி ரோடு, அண்ணா சாலை ரோடுன்னு நினைக்கிறேன். அண்ணா சாலையா காமராஜர் சாலையா எனக்கு சரியாக தெரியலை, இன்னும் நான் ஃபெமிலியர் ஆகலை. அண்ட் பேண்டமிக் மாதிரி இல்லை, நார்மலாக தான் இருக்குது. ஸோ வாழ பழகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா சானிடைசிங் அண்ட் மாஸ்கோட சேர்ந்து நம்ம வாழ வேண்டிதான். அண்ட் காஷியஸாக தான் போயிட்டு வந்தோம். ஸோ நாங்களும் ப்ராப்பராக தான் போனோம், பட் வெளியே போகணும் ரொம்ப நாள் ஆச்சேன்னு. ஸோ வந்தாச்சு பிரெட் பேஸ்கெட்னு சொல்லி. இது வந்து பீச் பக்கத்தில் இருக்க பிரெட் பேஸ்கெட். ஸோ அங்கே தான் போயிருந்தோம். நார்மல் ஹார்ட்டி ஒரு டின்னர் சாப்பிட்டுட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டின்னர். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.